நல்லா கருவேப்பிலை நல்லா ரெண்டு கை அளவு நிறைய உருகி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு கை அளவு கொத்தமல்லி இதையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா, இதையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மூணு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன். நீல மிளகாய், தேங்காய் பத்து வந்து ரெண்டு பத்து, அது சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நெல்லிக்கு அளவு ஓரளவு புளி, இந்த நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கேன், நான் மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கிட்ட கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன், நல்லா அது பொன்னிறமாக நல்லா வறுபடணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணுங்க, அது போட்டவுடனே கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம இந்த பட்டை மிளகாய், தேங்காய், புளி மூணையுமே இதை போட்டுருவோம். இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப குயிக்காக சீக்கிரம் ஆயிரும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் கொண்டு போகிறதா கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் மட்டும் போடாதீங்க, கெட்டு போகாமல் சாயந்தரம் வரையும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும், துவையல் நல்லாயிருக்கும். தேங்காய் மட்டும் போகாமல் எந்த புளி சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் தொட்டுக்க நீங்கள் வச்சுக்கிறதா தேங்காய் மட்டும் சேர்க்காமல் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மத்தியானம் சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பிட்றாப்புல இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி மூணையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது நல்லா சுருளை வதக்கணும், நல்லா வதங்குற வரையும் நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் இந்த இலையெல்லாம் பாருங்கள் போட்டோன்னா இவ்வளோ நிறையா இருக்குது, சட்டி நிறையா இருக்குது எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் நல்லா வதங்கிருச்சுன்னா கால் பங்கூட வராது, அந்த அளவுக்கு சுருண்டுறோம். அந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்ருங்க இந்த இலை எல்லாமே, இலையெல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருளை நீங்கள் நல்லா வதக்கிக்கங்க பாருங்கள், கொஞ்சம்தான் இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன், நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. சரி, அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, திப்பி திப்பியாக அரைச்சிக்கணும். துவையல்னா திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த நாறு, இந்த புதினாவில் உள்ள நாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. புதினாவில் உள்ள முடிஞ்ச அளவுக்கு காம்பு பிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த காம்பில் உள்ளதெல்லாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. சரிங்க,
நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல், அடிக்கடி இதை உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சூப்பராக இருக்கு, சூப்பர் நேச்சுரல் டேஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், எனக்கு அப்படியே இதை சொல்ல முடியல, அதோடய டேஸ்ட்டை அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா சைடிஸ்க்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஸாக வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க. ஓகேங்க, பாய்.